வேளாண் சட்ட வேளாண் டிராஃப்ட் அந்த மூணு இதுக்கு எதிராக வந்து தமிழக அரசு மத்திய அரசுக்கு எதிராக ஒரு தீர்மானத்தை கொண்டு வரும்போது அந்த என்டியில் இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சி வந்து தமிழக அரசின் நிலைப்பாட்டை ஆதரித்து பாஜக அரசோட என்டியோட நிலைப்பாட்டை இப்போ ஸ்டாலின் கொண்டு வந்த அந்த நிலைப்பாட்டை ஆதரிக்கிறாங்க இதே முடிவை தான் மாநில உரிமைங்கிற இதில் வந்து இடஒதுக்கீடுனாலும் பல விஷயங்களில் வந்து ஒன்றா நிற்கிறதா அவங்க வழக்கம் பெரும் பெரும்பாலும் கூட்டணிங்கிறதுல அது சீற்று பேரும் மோடி பெரிய பிரதமர்னு பேசுகிறது அந்த சில விஷயங்களோட நிறுத்திக்கிட்டு இந்த மாதிரிப்பட்ட இதில் அவங்களால் தடுக்க முடியலைன்னாலும் கூட ஆன் பாலிசி எங்களோட ஸ்டாண்ட் இது தான் நாங்கள் இதை அப்போஸ் பண்ணுறோம் பட் எங்களுக்கு பலம் இல்லை இந்தியன் இதில் இப்படி தான் நிற்க முடியுங்கிறதுல அவங்க சொல்கிறது தான் அவங்க வழக்கம் ஆனால் இன்றைக்கி வந்து அப்படி ஒரு முடிவை எடுக்க எடுக்கக்கூடியவர் தான் அந்த எண்ணம் தான் அதோட பாலிசி தான் ஜிஎஸ்டி விஷயத்தில் மத்திய அரசை எதிர்த்து இதே சட்டசபையில் நிதியமைச்சராக பேசுனவர்தான் பண்ணிட்டு சொல்லுவோம் பட் அவரால் முடியலை அதிமுகவில் உள்ள நிர்பந்தம் காரணமாக முடியலை அதைத்தான் துறைமுருகன் அவர் இருக்கிறார் நாங்க வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ண பண்ணணும் என்னால சப்போர்ட் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில என் கட்சிக்குள்ள இருக்குங்கிறத சொல்லி ஏன் சப்போர்ட் பண்ண முடியலங்கறது ஒரு சாட்சியாட்டு துறைமுருகன் இழுக்கறாரு இன்னொரு விஷயம் என்னன்னா இதுவரை எம்ஜிஆர் கருணாநிதி ஜெயலலா எல்லாமே கூட அலையன்ஸ் இருந்தாலும் கூட நாங்க அடிப்படை கொள்ளையில மாற மாட்டேங்குறத அவங்க ஒரு ஒரு கருத்துவா கருத்துருவா செயல்திட்டம் தான் இது எல்லாமே சொல்லுவாங்க ஆனா அன்னைக்கு திமுகம் வந்திய அரசுன்னு ஒரு இஷ்யூ எடுத்து மாநில உரிமைன்னு பாஜகவுக்கு எதிராக அவங்க களமாட போகும்போது அந்த இடத்துல ஒன்றிய அரசுங்கிறத எங்க கருத்துன்னு சொல்லிக்கிட்டு அந்த மேட்டரை குளோஸ் பண்றது தான் பொதுவாக திமுக அதிமுக ஒருத்தர் ஒரு முடிவு இன்னொருத்தர் வந்து அந்த முடிவுக்கு போவாங்க ஆனா மத்திய அரசுங்கிறத வந்து இன்னைக்கு ஏடிமிக்க சொல்ல வேண்டிய சூழல் இருக்கு ஸோ ஒற்றை தலைமையா ஜெயலலிதா எம்ஜிஆர் கருணாநிதி எல்லாரும் இருக்கும் போது வந்து கூட்டணிக்காக சில விஷயங்களை விட்டு கொடுத்துருப்பாங்க கூட்டணி இருந்தாலும் உன்னாவிரதான் இருந்துருவாங்க தங்களோட உரிமைகளை நிலைநாட்டக்கூடிய அளவுக்கு தங்களோட ப்ரொட்டஸ்ட்டை காட்டிகிட்டு இருப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு இதை வந்து இன்னைக்கு இரட்டை தலைமையில இருவரால் காட்ட முடியலை காரணம் அவுட் ஆஃப் பவர்ல போயிட்டாங்க பவரில் இருக்கும்போது கூட ஓரளவு யூனிவர்சிட்டி மானியம் அந்த அந்த இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் அதை எதிர்ப்பு தெரிவிக்கிறோம்னு சில விஷயங்களை இப்போ தெரிச்சுட்டு இருக்க முடியும் இப்போ அவுட் ஆஃப் பவராக போய் ஸ்டாலின் அவர்கள் வந்து இவர் வேலுமணி எம் ஆர் விஜயபாஸ்கர் ரெண்டுவர் மேலே வந்து ஊழல் நடவடிக்கை அரெஸ்ட் இல்லாமலே எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு அது அவங்க கிறிஸ்டல் கிளியராக உள்ள எவிடன்ஸை வச்சு தான் அவர் எடுக்கிறாருங்கிறதான் அதிகாரிகள் மட்டத்தில் நமக்கு சொல்லக்கூடிய தகவல் அவர் ஸ்டாலின் எடுத்தார்னா கன்விஷன் இருக்குங்க பழைய காலத்து அரசியல் கதையெல்லாம் எல்லாம் இது இருக்காதுங்கிறதான் நிறைய பேர் பழைய காலத்து கதை மாதிரி அரசியல்வாதி எங்கே கன்விட்ட ஆகப்பில் பத்துக்கு ஒம்பது அக்யூட்டல் ஆகுங்கிறது தான் பழைய கதையே சொல்லிட்டு இருக்காப்புல நம் நமக்கு இன்ஃபார்ம் பண்ணக்கூடிய அரசு அதிகாரிகள் வந்து ஸ்ட ஸ்டாலின் இதை பத்துக்கு ஒம்பது கன்விக்ட் ஆகக்கூடிய அளவுக்கு தான் எடுப்பார் அப்போ தான் அவர் ஒரு பொலிட்டீஷியனுங்கிற தாண்டி ஒரு ஸ்டேட்ஸ்மேனாக நிற்க முடியுங்கிற தகவல்தான் சொல்கிறாங்க அந்த வகையில் பரந்தாமன் பேசுனது மாதிரி இவரோட இவரோட துறையிலையும் வந்து வீட்டு வசிப்பிலையும் கான்கிரீட் ஆ என்னென்ன இது இருக்குங்கிறது ஸ்டாலின் கையில இருக்கத்தான் செய்யுது அது தொடர்பான நடவடிக்கைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது அது நடவடிக்கைல இருந்து தப்பிப்பதற்காக தான் சொன்னது அப்படின்னு நிறைய பேர் யூகங்கள் சொன்னாங்க ஓபிஎஸ் இபிஎஸ்சும் அதிமுக என்ற ஆற்றின் இரு கரைகள் அப்படின்னு இப்ப கரையில நெருப்புன்னு இவர் யாரை சொல்றாரு இல்ல நீங்க வந்து தன்னை காப்பாத்துக்குதாங்க இந்த நெருப்பு கரை இறைவன் எல்லாமே தன்னை காப்பாத்துக்குதாங்க ஏங்க ஜெயலலிதா வந்து எந்த காலத்துலயும்

ஜெயலலிதா பண்ண இது வந்து இவங்களுக்கு தெரியுது அடி அடினே அடிக்கிறீங்க கலைஞர் கருணா இது போன்றாரு அந்த பண்றாரு துறைமுக இது பண்றாரு எல்லாமே பண்றது அவரோட பெர்சனல் பாலிட்டிக்ஸ் அவர் மேல ஊழல் வழக்கு வந்துடக்கூடாதுன்னு அவர் நினைக்கிறாரு நிச்சயமா ஸ்டாலின் அப்படி செய்வார் நான் நினைக்கல அப்படி செய்தார்னா அந்த தெள்ள தெளிவாக இந்த வழக்குகளை தெளிவாக கையாளாமல் செலக்டிவாக செய்தார்னா அது பிற்காலத்தில் ஸ்டாலினுக்கு வந்து மக்கள் மத்தியில் வந்து ஆதரவை வந்து கேள்விக்குறியாக்கும் இந்த விஷயம் வந்து ஸ்டாலின் வந்து மற்ற முதலமைச்சர்களை விட ரொம்ப சிறப்பாக கையாளுறாரு அதில் செலக்டிவா இல்லாமல் யார் யாருக்கு அந்த ரெக்கார்ட் படி தப்பு இருக்கோ அதை கிளீனாக கொண்டு போறதுதான் ஸ்டாலினுக்கு வந்து பெருமை சேர்க்குங்கிறது என்னோட கருத்த நான் பதிவு பண்ணுறேன் இவர் இவர் வேலுமணி எம் ஆர் விஜயபாஸ்கர் மாதிரி வழக்கு வந்த மாதிரி தன் மேல வழக்கு வந்துட கூடாதுங்கிறக்காக அவ்வளவு பண்றாரு சரி தொடர்ந்து பேசலாம் பல புள்ளிகளையும் தொற்று இடைவேளைக்கான நேரம் காலத்தின் குரல் தொடரும் சிறிய இடைவேளைக்கு